வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு 4 வயசுலேருந்து 5 வயது குழந்தைங்களுக்கான ஒரு அம்பர்லா கட்டிங் ஃப்ராக், அதில் ஸ்லீவும் அம்பர்லா கட்டிங்கில் பார்க்க போகிறோம். இது எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஏற்கனவே ஒரு அம்பர்லா கவுன் வீடியோ போட்டிருந்தேன், சாரி இன்ட்டு அம்பர்லா கவுன்னு. அதில் இருந்த மீதி கிளாத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது வந்து ஒரு சுடிதார் தைச்சது போக மீதி இருக்கிற கிளாத்து. இதை வந்து நம்ம மேலே பாட்டமில் வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து எனக்கு தேவையான அளவு நான் மடித்து வச்சுக்கிறேன். ஒர 7.5 இன்ச் அளவு இருக்கான்னு பார்த்து அந்தளவுக்கு நான் மடித்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தனியாக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். ஏன்னா இது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்கும் சேர்த்து தான் நம்ம எடுத்திருக்கோம். இதோட உயரம் வந்து நான் வந்து ஒரு 11 இன்ச் அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கழுத்தோட அகலம் வந்து ஒரு 2.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டரோட அகலமும் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்போல் வந்து ஒரு 5 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட இறக்கம் வந்து முன் கழுத்து 3 இன்ச் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாடி சுற்றளவு வந்து நம்ம ஏற்கனவே 7.5 இன்ச் அளவு தான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம். 7.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு பாடி சுற்றளவு விட ஒரு 1.5 இன்ச் அளவு தான் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ 7 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இப்போ அதை கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வரைஞ்ச அளவுகளை கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணும்போது பேக் நெக் முதல்ல கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்குவோம். அதனால் பேக் சைடு நம்ம வரையில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ரவுண்டு ஷேப்பு வரைஞ்சிட்டு அதை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு நெக்கு கட் பண்ணிக்குவோம். இப்போ சைடு வந்து அந்த ஷோல்டர் கூட ஜாயிண்டில் இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்த பீஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத் நம்ம கட் பண்ணிட்டோம். இதே மாதிரியே நம்ம லைனிங் கொடுக்க போகிறோம். லைனிங்கும் இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுடிதார் கிளாத்தில் வந்து நமக்கு பார்டர் இருக்குது. இந்த பார்டர் கூட நம்ம அந்த பாடி பார்ட்டில் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக நான் அந்த பார்டர் வந்து அந்த பாடி பார்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அகலை வந்து அந்த பார்டரை விட 1/4 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். அது வந்து மடிச்சு தைக்கிறதப்ப நமக்கு பார்டர் அழகாக கிடைக்கும், அது கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஸ்கர்ட்டு கட் பண்ணுறத பார்க்கலாம். ஸ்கர்ட்டுக்கு முதல்ல வந்து நான் லைனிங் கிளாத் எடுத்துக்கிறேன். இது வந்து பூனம் ஃபேப்ரிக், அதனால் லைனிங் கொடுக்கணும். லைனிங் வந்து 1 மீட்டர் அளவு நான் எடுத்திருக்கேன். பூனம் கிளாத்தும் 1 மீட்டர் அளவு நான் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத்தை வந்து ஒரு கார்னரை இன்னொரு கார்னரோட நம்ம கோன் ஷேப் வர மாதிரி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அழகாக ஒரு கோன் ஷேப் கிடச்சிடும். இது வந்து நம்ம ஒரு பீஸாக தான் நம்ம கட் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்கும் தனித்தனியாக. அதனால் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு நம்ம பாடி பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு வந்து அதோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா அதோட இறக்கம் வந்து, அதாவது இந்த ஸ்கர்ட்டோட இறக்கம் வந்து ஒரு 14 இன்ச் அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 14 இன்ச் அளவை நம்ம அந்த இடுப்பு சுற்றளவு எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணுமோ அது ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த அம்பர்லா கவுன் அந்த டிசைன் வந்து கிடைக்கும். ஒரே நேராக கோடு போடக்கூடாது, நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வளைவாக வரைஞ்சிட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த லைனிங் கிளாத்தில் நம்ம வரைஞ்ச அளவுகளை கட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணும்போது இடுப்பு சுற்றளவு வந்து காட்டனாக இருந்தால் நம்ம அதே இடுப்பு சுற்றளவு கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கலாம். அதே இது பூனம் ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணும்போது இந்த அகலத்தை விட 1 இன்ச் அளவு இன்னும் கூட குறைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து அகலை வந்து இந்த லைனிங் கிளாத்தோட கரெக்டாக மேட்ச் ஆகும். அதனால் இப்போ வந்து நம்ம லைனிங் வந்து கட் பண்ணிட்டோம். இதே மாதிரியே இன்னொரு பார்ட், அதாவது ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி மீதி இருக்கிற கிளாத்தில் அந்த கோன் ஷேப் திரும்பவும் கொண்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்கர்ட் பார்ட்டை இதில் வச்சு திரும்பவும் நம்ம இன்னொரு பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்குமே தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம்.
இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதுக்கப்புறம் இப்போ நம்ம மெயின் பூனம் ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதுவும் ஒரு மீட்டர் அளவு தான் எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மூணம் சாரீ இன்ட்டு லாங் கவுன்னா அந்த இதில் வந்து நான் ஒரு மீட்டர் அளவு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். அந்த கிளாத்தை நம்ம இப்போ தான் கவுன் தைக்க போகிறோம். இப்போ இதே நம்ம எப்படி லைனிங் கிளாத்தில் ஃபோன் ஷேப் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தான் சேம் மெத்தடு. ஒரு கார்னரை எடுத்துகிட்டு போய் அப்படியே இன்னொரு கார்னரில் வச்சோம்னா நமக்கு அந்த கோன் ஷேப் கிடச்சிரும். அந்த கோன் ஷேப்பை வந்து வந்தால் தான் நமக்கு அம்பர்லா கட்டிங் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் இது மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் அகலம் கிடைக்கும். அதனால தான் நம்ம தனித்தனியாக கட் பண்ணுறோம், ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்கும் தனித்தனியாக கட் பண்ணுறோம். லைனிங் கிளாத்தை விட மெயின் ஃபேப்ரிக் வந்து ஒரு 2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸ். இப்போ நம்ம வந்து பேக் பீஸ் மீதி இருக்கிற பேலன்ஸ் பீஸில் நம்ம எடுத்துக்குவோம். இதில் வந்து நான் அளவு வச்சு காட்டுறேன். இப்போ ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பேக் சைட் மீதி இருக்கிறதுல அதே மாதிரியே கோன் ஷேப் நம்ம மடித்து போட்டுட்டு அதே மாதிரியே நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு அந்த கிராஸ்லாம் சைடெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிக்குவோம். ஏன்னா இது பூனம் ஃபேப்ரிக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக வராததுனால நம்ம லைனிங் கிளாத் எப்படி இருக்கோ அதே ஷேப்லேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கீழே மட்டும் கொஞ்சம் இறக்கம் 2 இன்ச் அளவு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவோம். லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக் 2 இன்ச் அளவு கீழே எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா எடுத்தால் அதே மாதிரி வளைவு வரைஞ்சி விட்டுக்கலாம். கீழே 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்த மாதிரியே மேலே வந்து நம்ம லைனிங் கிளாத் வரைஞ்சிருக்கோம்ல அந்த இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச் அளவு மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்குவோம். அப்போ தான் அதை வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த இடுப்பு சுற்றளவை விட கரெக்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா இது பூனம்ங்கிறதுனால அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால் நம்ம லைனிங்கை விட அகலம் 1 இன்ச் அளவு கம்மியாக எடுக்கணும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் மேலே தூக்கி நான் 1 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இதோட மொத்த அளவு வந்து 17 இன்ச் அளவு எடுத்திருக்கேன். அதாவது நம்ம லைனிங் கிளாத் வந்து 14 எடுத்திருக்கோம், மெயின் ஃபேப்ரிக் வந்து 17 இன்ச் அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வரைஞ்ச அளவுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதை பார்ப்போம். ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன், அதை திரும்பவும் இன்னொரு தடவை நம்ம மடிக்க போகிறோம். 2 கிளாத் இருக்குது, திரும்பவும் அதை அப்படியே இன்னொரு தடவை மடித்து வச்சுக்கலாம். இது வந்து அம்பர்லா ஸ்லீவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். திரும்பவும் இன்னொரு தடவை நம்ம மடித்து வச்சுக்குவோம். ஒரு சரிசமமான ஸ்கொயரான பீஸ் நமக்கு தேவை. இது வந்து ஒரு ரவுண்டாக நம்ம தான் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்க போதும். அதுக்கு தகுந்த அப்புறம் நீங்கள் கிளாத் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 6 இன்ச் அளவு நான் எடுக்கிறேன். அந்த மடிப்பு பாகம் கார்னர்லேருந்து 6 இன்ச் அளவு நான் எடுத்துக்கிறேன். 6 இன்ச் அளவுக்கு அப்படியே, அதாவது நம்ம எப்படி அம்பர்லா கவுனுக்கு கீழே நம்ம கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மார்க் பண்ணிக்கணும். 6 இன்ச் அளவு எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அளவு மாறினாலும் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வராது. அதனால 6 இன்ச் அளவு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதை அப்படியே இந்த மாதிரி மடிச்சுக்குவோம். மடிக்கும் போது உங்களுக்கு கட் பண்ணுறது கரெக்டாக வரும். அதுக்காக தான் அதை இன்னொரு தடவை மடிச்சுட்டு அப்படியே அந்த லைனில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ரவுண்டாக அழகான ஒரு ரவுண்டாக ஒரு கிளாத் கிடைக்கும். இதை தான் நம்ம ஸ்லீவுக்கு வச்சுக்க போகிறோம். கரெக்டாக இல்லைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க, அப்போ தான் சரியாக வரும். சென்டரில் தான் நம்ம கட் கொடுக்கணும், தைக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ தைக்கிறத பார்க்கலாம். பாடி பார்ட்டை எடுத்துருக்கோம். பாடி பார்ட்டில் ரைட் சைடு வச்சுருக்கோம், அதுக்கு மேலே லைனிங் கிளாத் நம்ம வச்சுருக்கோம். இப்போ கழுத்து மட்டும் தைக்க போகிறோம். அதனால் கழுத்துக்கு ஒட்டி 1 1/2 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்குவோம். அப்போ தான் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். சின்னதாக கட் கொடுத்துட்டு அதை அப்படியே திருப்பி எடுத்துக்குவோம். திருப்பினதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த கழுத்து வந்து ஷேப் அழகாக வர்ற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சந்திரா கிரியேஷன்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும்போதே அப்படியே இந்த ஷோல்டர், ஆம்கோல் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்குவோம். ஷோல்டர், ஆம்கோல், நெக் எல்லாத்துக்குமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பார்டரை வந்து ரெண்டு சைடுமே அப்படியே மடித்து விட்டு அப்படியே அந்த பாடி பார்ட்டில் வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழேயும் மேலேயும் ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா அழகாக பார்டர் அழகாக நீட்டாக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம பார்டர் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து பேக் சைடு வந்து தைக்கிறத பார்க்கலாம். பேக் சைடில் நல்ல பக்கம் வச்சுருக்கோம். நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு அதோட சென்டரில் இங்கே வந்து ஓப்பன் கொடுக்க போகிறோம், ஜிப்பு வைக்க போகிறோம். அதனால் நேராக ஒரு கட் கொடுத்துக்குவோம். கட் கொடுத்ததுக்கப்புறமா ரெண்டையும் தனித்தனியாக அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தைச்சதுக்கப்புறமா அதை திருப்பி மடித்து விட்டுக்கோங்க. அந்த லைனிங் துணி வந்து உள்ளே போகிற மாதிரி நல்லா நீட்டாக ஒரு தேய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. மடித்து விட்டதுக்கப்புறமா அந்த கழுத்து, ஆம்கோல், அந்த ஷோல்டர் எல்லாத்துக்குமே அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து ஜிப் அட்டாச் பண்ணுறதை பார்க்கலாம். நான் வந்து ஒரு லாங் ஜிப் எடுத்திருக்கேன். அந்த ஜிப்புக்கு மேலே அப்படியே கவர் ஆகிற மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவு அந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது அந்த லைனிங் துணி இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்டு மேலே அந்த ஜிப்பை வச்சு தையல் போட்டிங்கன்னா ஜிப்பு வந்து க்ளோஸ் ஆயிரும். நமக்கு ஜிப்பு வச்சுருக்கதே வெளியே தெரியாத அளவுக்கு இருக்கும். அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுக்குமே ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு வந்துடலாம். நீங்கள் பின் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் கூட நீங்கள் தைக்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து தைக்கும் போது அந்த மிதி வந்து சிங்கிள் ஃபுட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும். இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம், ஜிப் அட்டாச் பண்ணிட்டோம். எக்ஸஸாக இருக்கிற ஜிப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் சைடும் ஒரே மாதிரி வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஆம்கோலை வந்து கரெக்டாக வச்சுக்குவோம். ஏன்னா இதுக்கு ஃப்ரண்ட்டு வந்து நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடும், பேக் சைடு வந்து கழுத்து தைக்காமல் இருக்கும். அதனால் ஷோல்டரை வந்து கரெக்டான அளவில் வச்சு தையல் போட்டுக்கோங்க. பேக் சைடு பீஸு ஜிப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ அந்த 1/4 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த பீஸு. அதில் வந்து ஒரு கிராஸ் பீஸ் வச்சு தான் தைக்க போகிறோம். அதுக்காக நம்ம 1/2 இன்ச் அளவில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி அந்த கிராஸ் பீஸை ரெண்டாக மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு விட ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தைக்கும் போது அந்த ஜிப்பு எங்கே தைச்சிருக்கோமோ அந்த இடத்த மட்டும் கொஞ்சமாக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டு ரைட் சைடில் வச்சு தையல் போட்டுக்கணும். இந்த பாடி பார்ட்டோட ரைட் சைடில் தான் வச்சு தையல் போடணும். தையல் போட்டதுக்கப்புறமா அதை அப்படியே ஒரு சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மடித்து உள்ளே மடித்து தையல் போட்டுக்கலாம். மடித்து தைக்கும் போது நம்ம அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து அழகாக நீட்டாக வர மாதிரி மடிச்சுக்கோங்க. வெளியே தெரியாமல் நான் எப்படி மடிக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதை அப்படியே மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். அப்போ வந்து அந்த ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது வெளியே வந்து அழகாக தெரியும், நீட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க பேக் சைடு பீஸ்க்கு மட்டும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பாடி பார்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்கர்ட்டை வந்து கீழே லைனிங் துணி எடுத்துக்குவோம். லைனிங் துணியில் முதல்ல வந்து ராங் சைடு நம்ம மார்க் பண்ணிக்கலாம், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ராங் சைடு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த பாட்டத்தில் ஒரு தடவை மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு தடவை மடித்து ரெண்டு மடிப்பு தையல் போட்டு எடுத்துக்குவோம் கீழே பாட்டமுக்கு. உங்களுக்கு சிரமமாக இருந்தால் ஒரு தடவை முதல்ல ஒரு தையல் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா இன்னொரு தடவை மடித்து கூட தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் துணியை வந்து நம்ம ரைட் சைடு வச்சுக்கிறோம். தச்சிருக்கோம் பாருங்கள், அது ரைட் சைடில் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு அந்த இடுப்பு சைடில் ரெண்டு கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் இன்னொரு கிளாத்தையும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். இடுப்பு பாகத்தில் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்குமே நம்ம இடுப்பு பாகத்தில் தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு எடுத்துருக்கோம், அதை வந்து கீழே மடித்து தையல் போட்டுக்கலாம். முதல்ல ஒரு தடவை மடித்து தையல் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கூட இன்னொரு தடவை மடித்து தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பூனம் ஃபேப்ரிக் வந்து எடுக்க வேணாம், முதல்ல வந்து காட்டன் துணியில் ட்ரை பண்ணுங்கள்.
அதே மாதிரி இந்த கிளாத் வந்து பூனம் கிளாத் அப்படியே எடுத்தாலும் நல்ல குவாலிட்டியாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சந்திரா கிரியேஷன்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கர்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பாடியும் ஸ்கர்ட்டையும் அட்டாச் பண்ணுவோம். பாடி பார்ட்டோட ரைட் சைடு எடுத்திருக்கோம், அதே மாதிரி ஸ்கர்ட் பார்ட்டோட ரைட் சைடு எடுத்துக்கணும். ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி இடுப்பு சைடில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பூனம்ங்கிறதுனால எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. நான் வந்து கரெக்டான அளவு எடுத்தாலுமே எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, அதனால் நம்ம சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையல் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேக் சைடு பீஸில் வந்து ரோப் வேணும்னா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கணும். சைடு ஜாயின் பண்ணும்போது கீழே வரும்போது ஒரு 1.5 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா வரணும். கிராஸாக அப்படியே கிராஸாக தையல் கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு திருப்பும்போது அந்த சைடு வந்து கொஞ்சம் சுருண்டு வராமல் இருக்கும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். நான் வந்து ஷார்டின் ரிப்பன் தான் வச்சுருக்கேன், லாஸ்ட்டில் தான் நான் வச்சேன், அதனால தான் உங்களுக்கு நான் காமிக்கல. இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவ் எடுத்துக்கலாம். அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ரைட் சைடு ராங் சைடு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவை வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அந்த ஸ்லீவோட சென்ட்ரு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும், ஏன்னா ஒரு சைடாக நம்ம ஜாயின் பண்ணிடக்கூடாது, அதனால் அதை நல்லா மடித்து விட்டுட்டு அதோட சென்ட்ரை முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். சென்ட்ரு மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆர்ம் ஹோல் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல பாடி பார்ட்டில், அந்த ஆர்ம் ஹோலோட சென்ட்ரு மார்க் நம்ம தோராயமாக வச்சுட்டு அது கரெக்டாக இந்த சென்ட்ரும் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அந்த ஆர்ம் ஹோலை வந்து பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு அளவு கிடச்சிரும். அதில் வந்து கொஞ்சமாக கிராஸாக ஒரு லைன் வரைஞ்சி விட்டுக்கோங்க, ரொம்ப வளைவு வரைஞ்சிடாதீங்க, ஏன்னா நமக்கு ஆம்கோலுக்கு வந்து கரெக்டாக இல்லைன்னா கூட கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதிகமாக போயிடுச்சுன்னா அது சரியாக வராது. அதனால் கொஞ்சமாக அப்படியே ஒரு கோடு மட்டும் நேராக கட் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு வளைவு கட் பண்ணால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது மாதிரியே இன்னொரு ஸ்லீவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையே அது மேலே வச்சு அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது அளவு வந்து அந்த ஆம்கோலோட வளைவு வந்து சரியாக வரலைன்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் வளைவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அதனால தான் கொஞ்சம் வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவை வந்து ஆம்கோலில் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பாடி பார்ட் வச்சுருக்கேன், அது அப்படியே அதாவது ராங் சைடு வந்து உள்ளே இருக்கணும். நம்ம இன்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இன்ட்டு மார்க் பண்ண இடம் வந்து நமக்கு இப்போ தெரியணும். தெரிகிற மாதிரி வச்சு அப்படியே வளைவாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் அதே மாதிரி தான். நம்ம தைச்சதுக்கப்புறம் அப்படி திருப்பும் போது ரைட் சைடு வரணும், அதுக்காக தான் நம்ம ராங் சைடு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட பிசராமல் கரெக்டான அளவு வந்துருச்சு. இப்போ வந்து அந்த ஸ்லீவோட பாட்டத்தில் ஒரு தடவை மடித்து தையல் போட்டுட்டு திரும்பவும் இன்னொரு தடவை மடித்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தைச்சதுக்கப்புறமா ரொம்ப சூப்பரான அம்பர்லா ஸ்லீவ் வச்சு அம்பர்லா கவுன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து நல்ல காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ஈஸியாக வரும். 4 வயசுலேருந்து 5 வயசு குழந்தைங்களுக்கான அம்பர்லா ஸ்லீவ் வச்சு அம்பர்லா கவுன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.